பாஜகவின் உண்மையான நிலை வாக்கு எண்ணும் போதுதான் தெரியும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மதுரை ரயில்வே கோட்ட வளாகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை மகா யுத்தத்தின் மேடை பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். எந்த திட்டத்தை இவங்க நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அமுல்படுத்தல என்ற விவரத்தை பிரதமர் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டுக்கு நிதி வருவது குறைந்திருக்கிறது. ஒரு ரூபாய் வரி தமிழ்நாட்டு மக்கள் கட்டினோம் என்றால் நமக்கு மீண்டும் வருவது 29 காசு தான். ஆனால் உத்தரப்பிரதேசம் 1 ரூபாய் வரி கட்டினால் அவர்களுக்கு மீண்டும் வருவது 2 ரூபாய் 73 காசு திருப்பி வருகிறது. அதனால் பிரதமர் அவர்கள் ஏதாவது அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்க வேண்டுமென்றால் தெளிவாக எந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் நிதி ஒதுக்கி, மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கி, தமிழ்நாடு அரசாங்கம் அதை அமல்படுத்த தயங்குகிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அதை சொல்லாமல் அவர் ஒரு குற்றச்சாட்டு வைப்பதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய உரையிலே முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் அவர்களையும் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் பற்றி பேசியது அவருக்கு ஒரு அல்ப ஆசை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்காளர்கள் அவர் பக்கம் சாய்வார்கள் என்று நினைத்து அவர் அப்படி பேசியிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்த அரசியல் விவரத்தின்படி கீழ்மட்டத்தில் இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் ரெட்டலை எங்கு இருக்கிறதோ அங்கு தான் இருப்பார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்துக் கொள்ளாவிட்டாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாக்காளர்கள் தனக்கு வருவார்கள் என்று ஒரு அல்ப ஆசையில் அப்படி பேசியிருக்கிறார். அடுத்த தேர்தலில் திமுகவே இருக்காதுன்னு சொல்லி ஒரு பெரிய மோடி அவர்கள் நிறைய சொல்லுவார். இல்லை, இதுவும் ஒரு ஆர்வம். என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கின்றார்கள். அந்த இரண்டு கட்சிகளையும் அவ்வளோ எளிதிலே தமிழ்நாட்டில் இருந்து மக்களிடம் மனதில் இருந்தோ அரசியல் களத்தில் இருந்தோ நீக்கிவிட முடியாது. மோடி அவர்களுக்கு இங்கு அவருடைய இயக்கத்துக்கு இங்கு பெரிய இடம் இல்லை. அவர் இங்கே இடம் இல்லாததால் இருப்பவர்களை காலி செய்ய வேண்டும் என்று நினைத்து அப்படி பேசுகிறார். அண்ணாமலையோட இந்த யாத்திரை முடிவடைந்ததுக்கு இதை உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? அவரோட அவரே ஆங்கிலத்தில் சவுண்ட் அண்ட் ஃபியூரி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சத்தம் இருக்குது, சப்ஸ்டன்ஸ் கிடையாது. இது இந்த தேர்தலை அதை வெளிப்படையாக காமிச்சிடும். இவங்களுடைய சத்தத்துக்கும் அங்கே வர ரிசல்ட்டுக்கும் பெரிய கேப் இருக்கும் என்பது இந்த தேர்தல் காமிச்சிடும்.